இப்ப பார்க்க போறது சமையல் அறையில எந்த இடத்துல பணத்தை வச்சா பணம் வந்து பெருகும். உங்க கையில பணம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்குள்ள போட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டு வாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். சமையல் அறையில நான் சொன்ன முறையில அனைவருக்கும் சர்வகடாட்சம் பெறுக. இப்ப பார்க்க போறது சமையல் அறையில எந்த இடத்துல பணத்தை வச்சா பணம் வந்து பெருகும். இது எல்லாருடைய கேள்விங்க. நிறைய பேர் இதை கேட்குறாங்க, அம்மா சமையல் அறையில எங்க பணம் வச்சா வந்து இதுவாகும். அந்த காலத்துல நம்ம பெரியவங்க பணத்தை மிச்சப்படுத்தி கொடுக்கக்கூடிய காசை மிச்சப்படுத்தி ஒரு சமையல் அறையில் ஒரு இடத்துல வைப்பாங்களாமே, அந்த பணம் வந்து அதிகமாகி கணவனுடைய பிரச்சனையும் போது அதை எடுத்து கொடுப்பாங்களாமே, அதை மாதிரி எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பதிவு. சமையல் அறையில் அஞ்சேர் பெட்டி, அஞ்சரை பெட்டின்னா கூடிய அந்த பெட்டியில் கடுகு, உளுந்து, வெந்தயம், சீரகம், மிளகு, மஞ்சத்தூள் எல்லாமே இருக்கும். ஆனால் அதுக்கு மேல் தட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேல் தட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பூ, ஜாதிபத்திரி இதை மேல் தட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அடியில் கிண்ண கிண்ணமாக இருக்கிறதுல நான் சொன்ன பொருட்கள் இருக்கும், மேல் தட்டில் அதை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தட்டில் தான் இந்த பணங்களை, அப்போல்லாம் வந்து கால்னா அரைனா துண்டி காலனா அப்படி தானே அந்த காலத்தில், அதை அந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதில் ரூபா நோட்டுகள் இல்லையா, இப்போது அதை நம்ம நிறைய சேர்க்க முடியாது. அழகாக என்ன பண்ணுங்கள், சொர குடுவை வாங்கிக்கோங்க. சொர குடுவை கிடைக்கும்னா சொர குடுவை வாங்கிக்கோங்க. அந்த சொர குடுவியில் ஒரு ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, ஜாதிப்பூ, சுருள்பட்டை, ஏலக்காய், லவங்கம் இதை போட்டுட்டு அதை சமையல் அறையில், இப்போ சமையல் அறை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்னி மூலையில் தான் வந்து ஸ்டவ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிற்கிறது அக்னி மூலை ரைட் ஹேண்ட் சைடுனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்தாண்ட கீழே பாக்கு தட்டு வைத்து இந்த நான் சொன்ன அந்த சொர குடுவியை திட்டமான விதத்தில் வாங்கி அங்கே நான் சொன்ன பொருளோடு போட்டு அங்கே வச்சுருங்க. உங்கள் கையில் பணம் கிடைக்கும் போதெல்லாம் அதுக்குள்ளே போட்டு சேமித்து வச்சுக்கிட்டு வாங்க. இது என்ன பண்ணோன்னா, உங்கள் கணவர் உங்களுக்கு அதிகமாக வீட்டு செலவுக்கு காசு கொடுப்பார், நீங்களே ஏதோ ஒரு வேலை பார்க்குறீங்க அதன் மூலயமாகவும் பணம் கிடைக்கும், இல்லை குழந்தைங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது நம்ம அம்மாவுக்கு வந்து செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு கொடுப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கிடச்சிக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல பணம் பெருகிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பணம் வந்து கிடச்சாதானே அதை போட்டு பெருகிறதுக்கு, ஏன்னா ஈர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும். சமையல் அறையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் பணத்தை சேமித்து வைக்கும்போது நீங்கள் உங்கள் கணவருக்கு ஒரு பிரச்சனைனாலும் உதவி பண்ணலாம், உங்களுக்கு நகை நட்டுகளை வாங்கி அழகு பார்க்கலாம். இந்த முறையை பயன்படுத்தி வாழ்க்கையை வளப்படுத்துங்க, நலப்படுத்துங்க. ஜெய் ஸ்ரீ ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர் தேவி ரிஷிகள் பீடம், எண் 25 பவானி நகர், பேரமனூர், சாமியார் கேட், மறைமலை நகர், செல் 7299505047 மற்றும் 9094915052. இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.